ஜபம் பண்ண கெடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு கூட மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கிருபைகளை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வழிநடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். மாறாத உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வருகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து உம்முடைய திவ்ய அன்பினால் எங்களை சூழ்ந்து வருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர், நன்றி அப்பா. இந்த புதிய வாரத்திலே முதல் நாளான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த ஆராதனையை யூடியூப் வழியாக, டிவி வழியாக பின்தொடருகிற பங்கு பெறுகிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புரோஜனமாய் இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து எட்டட்டும். நீர் மகிமைப்பட்டரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆராதனை காரணமாக ஆராதனை கீதம் 539 கீதங்களும் கீர்த்தனைகளும் 321 பாடுவோம். ஆராதனை கீதம் 539 கீதங்களும் கீர்த்தனைகளும் 321.
இன்ட்ராயித் 51 இன்ட்ராயித் 51 பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமில்ல தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோ. சுத்த தேவனே நித்திய மானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிபூரண இறங்குவே பரனே சரணா. பரிசுத்த தேவனே நித்திய மானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிபூரணன் இறங்குவீர் பரனே சரணா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும்
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தமுள் இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமில்ல தேவனோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லாருக்குரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை விருப்பி தரலும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரச்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையில தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச்சும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஜபம் பண்ண கெடவோம். திருத்துவ திருநாளுக்குரிய சுருக்க ஜபம். அழிவில்லாத மகிமையில் என்றென்றும் வாசம் செய்கிற அன்பு பிதாவே, ஒருவரில் மூவராகவும் மூவரில் ஒருவராகவும் செயல்படுகின்ற திருத்துவ தேவனே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகின்றோம். நீர் எங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருத்துவ மகத்துவங்களை புரிந்து கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி வாழவும் திரியேகராகிய உம்மை போல் ஒற்றுமையாக வாழவும் கிருபை தர வேண்டும் என்று எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அமருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கொரிந்தியர் 12 அதிகாரம் 18 வசனம் முதல் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 18 வசனம் முதல். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும்
உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோட்சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகளை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோவென்று பயந்திருக்கிறேன் என்பது. பாடம் முடிந்தது. நற்செய்தி பாடத்திற்காக யாவர் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17:14 முதல் அடங்கியுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 17:14 முதல். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பது. பாடம் முடிந்தது. மகிமையே உண்டாவதாக, வானத்தையும் பூமியையோ காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்திலும் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமதாகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் மரித்தோர் வீழ்த்துறதிலும்
கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியா வந்திருக்கிறனா, கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வழியா என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே தோத்திரம். புல்லின் மீது இறங்கும் பனித்துளி போல உம்முடைய வசனம் இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. அவருடைய காயப்பட்ட மனது உம்முடைய வசனத்தினால் தேற்றப்படட்டும். துக்கத்தோடு இருப்பவர்களுக்கு உம்முடைய வசனம் அருமருந்தாய் மாறட்டும். கவலையோடு இருப்பவர்கள் உம்முடைய வசனத்தினால் புதிய கிருபைகளையும் பலனையும் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு குடும்பத்தோடு என்றைக்கும் தங்கியிருப்பதாக. தேவன் இன்னும் ஒரு புதிய வாரத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த புதிய வாரம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர்தாமே கிருபை தருவாராக. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்ற வேத வாக்குத்த வசனத்தின்படியாய் ஊரடங்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே, கொரோனா வைரஸ் தொற்று உள்ள இந்த நாட்களிலே, பொருளாதார குறைவுள்ள இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நாம் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த புதிய வாரம் முழுவதும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பணிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் ஒருத்தரை சந்தித்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா செட்டில் ஆகியிருந்தேன். திடீர்னு ஆப்பில் இப்படி ஒரு லாக்டவுன், இப்படி ஒரு ஊரடங்கு உத்தரவு. மகிழ்ச்சியாக போயிட்டுருந்த என் வாழ்க்கையில் இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, நிறைய காரியத்தில் இழப்புகளை சந்தித்து ரொம்ப துவண்டு போயிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருந்த, செட்டிலாக இருந்த என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஷேக்காக இருக்குது, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய்
ஜபத்தோடு யூடியூப் முன்னாடி டிவி முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த தேவ மனிதனைப் போல நீங்களும் என் வாழ்க்கை லாக்டவுனுக்கு முன்னாடி செட்டிலாக இருந்துச்சு, இந்த ஊரடங்கு உத்தரவுனால ரொம்ப ஷேக் ஆகிட்டே, நான் இனி என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு உட்கார்ந்துட்டுருக்கிறீங்களோ, பைபிளில் இன்னைக்கு இதே சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதனை குறித்து அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி ஷேக் ஆச்சது, ஷேக்கான அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் எப்படி தூக்கி நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத குறித்து ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லி, நான் இதே போல என்ன செய்ய வேண்டும் என்பதை சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்யப் போகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் மொர்தேக்காய். யார் இந்த மொர்தேக்காய்? பென்யமின் கோத்திரத்தான். நேபுகாத் நேச்சாரால் யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டான். யோயாக்கீன் அப்படிங்கிற ராஜா யூதாவை அரசாண்டு கொண்டிருந்த பொழுது இந்த நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து யோயாக்கின் ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு போகிற போது இந்த மொர்தேக்காயும் சேர்த்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான். அகாஸ்வீர் ராஜாவினுடைய கீழ் சூசான் அரண்மனையிலே வாசலிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. இந்த சூசான் அரண்மனை இப்போ இருக்கிற ஈரானில் இருக்கிறதா சொல்லுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சிறையாக கொண்டு வரப்பட்டாலும் ஒரு அந்நிய தேசத்தில் நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டான். இவன் கூட வந்த மற்றவங்க வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. ஆனால் மொர்தேக்காய் சிறை கைதியாக வந்தால் கூட இப்போ அகாஸ்வேருடைய அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். ஒரு நல்ல ஒரு உயர்வு தான், நல்ல செட்டில் ஆகிட்டான். எஸ்தரை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து பராமரித்து வளர்த்து வந்தான். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னாப்பில் இவன் வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டான். அரண்மனை வாசலிலே உட்கார்ந்தவன் அலறி அடித்து ஓடி வீதிக்கு வந்தான். வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், சாம்பலை போட்டு கொண்டான், ரெட்டுடுத்தி கொண்டான், வீதியிலே ஓ என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தான். நல்ல போயிட்டிருந்த வாழ்க்கை ஷேக்காக ஆரம்பித்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இந்த மொர்தேக்காவினுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா முடிவில் அவன் ஆசீர்வாதமாயிருந்தான். இந்த மொர்தேக்காயினுடைய வாழ்க்கை ஷேக் ஆகிறதுக்கு, அசைக்கப்பட்டதுக்கு, இல்லைன்னா அரண்மனை வாசலில் இருந்தவன் வீதிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு மூணு குறிப்புகளை சொல்ல போகிறேன். வீதிக்கு வந்தவன் இப்போ அரண்மனை வாசலுக்கு போகலை, அரண்மனைக்கு அதிகாரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டான். அப்படி உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். முதலாவதாக அரண்மனை வாசலில் இருந்தவன் வீதிக்கு வந்ததினுடைய முதல் காரணம் என்ன? எஸ்தர் ராஜாத்தினுடைய புத்தகம் 3:9 இப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறேன். எஸ்தர் 3:9, ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். முதல் காரியம், ஆமான் யூதரின் சத்துரு என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனையில் உள்ளே வரும்போது எல்லா ஊழியர்களும் அவனை விழுந்து வணங்கினாங்க. ராஜா அப்படி சொல்லி வச்சிருந்தார், எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் இந்த மொர்தேக்காய் அதற்கு உடன்படவில்லை. ஏன் அப்படின்னா, யூதர்களுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்பிக்கை, தால விழுந்து பணிதல், அது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே.
மனிதர்களை தாழ விழுந்து பணிதல் கூடாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் விசுவாசம் உடையவர்களாயிருந்தார்கள். அந்நிய தேசத்தில் வந்தால் கூட அந்த யெகோவா தேவன் மீது வைத்திருந்த அவனுடைய விசுவாசம் உறுதியாயிருந்தது. அத்தனை ஊழியக்காரங்களும் ஆமான விழுந்து வணங்கினாங்க, இவன் அதை செய்யவில்லை. நான் ஏன் அதை செய்யணும்? தெய்வம் அல்லவே, அவன் என்னை போல ஒரு அதிகாரி, என்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர், அவ்வளவுதான். அவரும் என்னை போல ஒரு மனிதர், அவரை விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற உறுதிப்பாடு அவருக்குள்ளே மொர்தெகாய்க்குள்ளே இருந்ததுனால வணங்கலை. இது ஆமானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திற்று. மொர்தெகாய் மாத்திரம் கொலை செய்தால் போதாது, மொர்தெகாய் சார்ந்திருக்கிற யூத கோலம் முழுசையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணிய இந்த ஆமான் ராஜாவிடத்தில் சொல்கிறார், உம்முடைய நாட்டிலே நீர் அரசாட்சி புரிகிற உம்முடைய எல்கையிலே ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய கலாச்சாரம் விகற்பமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது, அவர்களை அழித்து விட வேண்டும். அதற்கு நான் 10,000 தாலந்து வெள்ளியை ராஜாவினுடைய காரியக்காரர் கையிலே எண்ணி கொடுப்பேன் என்று தன்னுடைய சொந்த பணத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஆமான் யார்? ஆமான் ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிற பொழுது, கானான் தேசத்துக்கு நேராக பயணம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தவர்கள். இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணலை, அவங்களாம் யுத்தம் பண்ண வந்தாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த அமலேக்கியனோடு தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய யுத்தம் இருக்கும், தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய யுத்தம் இருக்கும். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில் நல்ல செட்டிலாயிருந்த மொர்தெகாய் வீதியில் அலறடித்து ஓடி வந்ததனுடைய முதல் காரணம் தலைமுறை தலைமுறையாக நடைபெறக்கூடிய யுத்தத்தினால. இன்னைக்கு நமக்கு யாரோடு யுத்தம் இருக்கிறது? பவுலப்போஸ்தலன் அழகாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு பிசாசின் கிரியைகளோடு யுத்தம் பண்ணுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளோ நாட்கள்? தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய வருகை வருகிற வரைக்கும் அந்த யுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த யுத்தத்தினால அநேகர் நல்ல செட்டிலாக இருக்கிற வாழ்க்கை அது ஷேக்காகி வீதிக்கு அழைச்சிட்டு வந்துடுது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிசாசின் கிரியையினால், பிசாசு பண்ணுகிற யுத்தத்தினால யுத்தம் பண்ண முடியாமல் அவனுடைய கிரியைகளினால, பில்லி சூனியத்தினால, செய்வின கட்டுகளினால நீங்கள் நல்ல செட்டிலாக இருந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சரீரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு வீதிக்கு வந்ததாக உணர்றீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இந்த கர்த்தருடைய செய்தியை முழுமையாக கேளுங்க, என்னோடு இணைந்து ஜெபியுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கு கிருபை தருவார். ஒருவேளை இந்த அமலேக்கியன் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணிட்டு வந்தது போல நீங்கள் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் சந்ததி சந்ததியாக யுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது பரம்பரை வியாதியாக இருக்கலாம், இல்லைன்னா போன தலைமுறை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருந்துச்சு, நானும் அப்படி தானே இருக்கிறேன், பரம்பரை பரம்பரையாக இப்படி நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, இல்லைன்னா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, நான் ஆசீர்வாதமாக இல்லை, எனக்கு முன்னாடி பெற்றோர் ஆசீர்வாதமாக இல்லை, பொருளாதாரத்தில் நான் இப்படி யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விகளோடு கூட உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை என்னுடைய முன்னோருக்கு கற்பத்தின் கனிகள் இல்லை, எனக்கும் கற்பத்தின் கனிகள் இல்லையே, தலைமுறை தலைமுறையை இப்படி நான் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணுமோ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதை மொர்தெகாய் மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார்? இன்னும் ரெண்டு காரியங்களை நான் கற்றுக் கொடுத்து எப்படி மேற்கொண்டார் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்.
நீங்க கவனமா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது, இந்த மொர்தேக்காய் வீதிக்கு வந்ததினுடைய ரெண்டாவது காரணம், எப்படி வீதிக்கு வந்தார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 4:1 சொல்லியிருக்கு பாருங்க, 4:1 நடந்த யாவற்றையும் மொர்தேக்காய் அறிந்தபோது மொர்தேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டு போனான். ரெண்டாவது காரணம், அலர்ந்ததுக்கு ரெண்டாவது காரணம், 3:15 இப்படி சொல்லுகிறது, அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. முதல்ல மொர்தேக்காய் வீதிக்கு வந்ததனுடைய முதல் காரணம் சத்துரு ஆமான். தலைமுறை தலைமுறையாக செய்கிற யுத்தத்தினால அவன் வீதிக்கு வந்தான். ரெண்டாவது பாவம். என்ன பாவம்? குடி. குடிங்கிற பாவத்தினால வீதிக்கு வந்துட்டான். ஆமானும் ராஜாவும் சேர்ந்து முத்திர மோதிரத்தினால அழக முத்திர போட்டு செய்தி அனுப்புகிறாங்க 127 நாடுகளுக்கும். யூதர்களை குறிப்பிட்ட நாளில் ஒரே நாளில் எல்லாரும் மேற்கொள்ள வேண்டும், யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற செய்தி அனுப்பப்பட்டு விட்டு அதற்கு அடுத்தாப்பில் ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுனால என்ன நடந்துச்சா? சூசான் நகரம் கலங்கிற்று. ராஜா, தேசத்தை ஆளுகிற ராஜா, அந்த சூசான் நகரன் அரண்மனையிலே கம்பீரமாய் வீற்றிருக்கிற ராஜா குடிக்கும்படி உட்கார்ந்ததுனால அந்த நகரமே கலங்கிற்று. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, குடிங்கிற பாவம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பம் கலங்கும். குடிங்கிற பாவம் இருந்துச்சுன்னா உங்கள் மூலமாக உங்கள் மனைவி பிள்ளைகள் கலங்கி திகைப்பாங்க. மகிழ்ச்சியாக செட்டிலாக இருக்கிற வாழ்க்கை வீதிக்கு வந்து விட்டுவிடும் அந்த குடிங்கிற பாவம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பாவத்தில் சிக்கி தவிக்கிறீங்களோ, திராட்சரசம் குடித்து களிப்பாய் இருந்த பொழுது இந்த அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ராஜாத்தி வஸ்தியை என்ன செஞ்சார், என்ன சொன்னார் தெரியுமா? அழைத்து வாருங்கள், அவளுடைய சமஸ்த அவளுடைய அழகை சமஸ்த தேசத்திலிருந்து வந்திருக்கிற பிரபுக்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி குடித்து வெறித்திருந்த ராஜா செய்தி சொல்லி அனுப்புகிறார். வஸ்திரி சௌந்தரியம் உள்ளவள், ரூபவதியானவள், அழகு நிறைந்தவள். இந்த செய்தியை வஸ்தி கேள்விப்பட்ட உடனே நாளாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இந்த சம்பவத்தை விமென்ஸ் பைபிள் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியில் நான் வாசித்தேன். வஸ்தியை குறித்து, அதில் அவளுடைய வாழ்க்கை குறித்து அதனுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, அகாஸ்வேரு ராஜா ஃபுல் தண்ணியில் இருந்தாராம். அவர் குடி வெறியில் என்ன தெரியுமா சொன்னாராம், வஸ்தியை இந்த 127 நாடுகளிலிருந்து வந்திருக்கிற சகல பிரபுக்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக வந்து நடனமாட சொல்லணும்னு சொன்னாராம். அந்த வேத பண்டிதர் அந்த பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் வஸ்தி அப்படிலாம் நான் வர முடியாது என்று மறுத்ததாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? குடி, பாவம், வெறி. இந்த குடி வெறியினால் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் எதுவும் தெரியாது. கடைசியில் நல்லா இருக்கிற மனுஷன் வீதிக்கு வந்துடுவான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் குடித்து வெறித்து கொண்டு இருக்கீங்களோ, அதனால் உங்கள் குடும்பம் வீதிக்கு வந்துட்டோ, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார், வேண்டாம் ஐயா, அந்த பாவம், இந்த வேண்டாம், அந்த பொல்லாத பாவம் உங்களுடைய நல்ல செட்டிலாக இருக்கிற வாழ்க்கையை அசைச்சி வீதிக்கு கொண்டு வந்து விட்டுறோம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க அப்பா குடிச்சிட்டு வராங்க அப்படின்னு உடனே கட்டிலு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கலக்கம்,
உங்க குடும்பம் உங்களால கலங்கி போதே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. வீதியில் இருக்கிற உங்களுடைய குடும்பம் மறுபடியும் அரண்மனை போன்ற வாழ்க்கைக்கு வரும்படியாய் அந்த பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல என்று நீதிமொழிகள் 31:4 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21 மதுபானத்தினால் மயங்குவோன் ஞானவான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று நீதிமொழிகள் 23:29 நாம் வாசிக்கிறோம். நோவா பேழையில் காக்கப்பட்டார். பயிரிட்டு 3 பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு நாள் திராட்சரசம் குடித்து வெறித்து கூடாரத்தில் தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன்தான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்து விலகுகிறவன், ஒரு நீதிமான், கர்த்தருடைய பார்வையில் ஒரு அருமையானவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பற்றி எழுதும்போது திராட்சரசம் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி கூடாரத்தில் படுத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லோத்துவ ஆண்டவர் பாதுகாத்தார், ரொம்ப நேசித்தார். சோதம் அளிக்கும் போது எப்படியாவது அவன் குடும்பத்தை பாதுகாத்தரும்னு சொல்லி பாதுகாத்தார். கடைசியில் இந்த லோத்துக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து பிள்ளைகள் இருவரும் தவறாக நடந்து கொண்டார்கள். என்ன நடந்ததென்றே அவனுக்கு தெரியவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாவம், இந்த குடிங்கிற பாவம், மதுபானம் அப்படிங்கிற பாவம் ஒரு பெரிய குழிக்குள்ள நம்மை தள்ளிவிடும். அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். 3வது, இந்த மொர்தேக்காய் அரண்மனை வாசலிலிருந்து வீதிக்கு அலறடிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் 3:4 இப்படி சொல்லுது. எஸ்தர் 3:4 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தேக்காயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தேக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். என்னப்பா, நாங்கள்லாம் ஆமான் வந்தால் தரையில் தாளை விழுந்து பணிந்து கொள்கிறோம், நீ மட்டும் பணிந்து கொள்ளலை. மொர்தேக்காய் பணிந்து கொள்ளாதது ஆமானுக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் பணியாட்கள் இருக்கிறாங்க, யார் பணிந்து கொள்ளுகிறா, ஒருத்தர் பணிந்து கொள்ளாதது அவருக்கு தெரியாது. அவர் மொர்தேக்காயை பார்க்கவே இல்லை. எப்படி ஆமானுக்கு தெரிஞ்சது? இங்கே போட்டு கொடுக்குறாங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா நீ வணங்குறது இல்லையா, ஒன்றுமே சொல்கிறது இல்லை, ஒன்றுமே சொல்லலை. மொர்தேக்காய் பதில் சொல்லலை. கடைசியில் இவனை பற்றி சொல்லுவோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாமே, இவன் பெரிய யூதன்னு சொல்கிறானே, பெரிய ஆளா, அவனால் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஆமானுக்கு இவனுடைய காரியத்தை குறித்து கோல் சொல்லுகிறார்கள். 3வது, கோல் சொல்லுகிற ஒருவரால் ஒரு பெரிய பாதிப்பை இந்த மொர்தேக்காய் சந்திக்கிறார். எல்லாரும் மொத்தமாக போய் சொல்லியிருக்க முடியாது, யாரோ ஒருத்தர், எல்லாருடைய சார்பில் யாரோ ஒருத்தர் போயிருக்கணும். இந்த மாதிரி மொர்தேக்காய் உண்மை வணங்குவதில்லை. அப்படியா, நான் நாளைக்கு பார்க்குறேனே. உள்ளே வர அரண்மனை வாசலுக்குள்ள எல்லாரும் தாளை விழுங்குறாங்க, யாரையும் இந்த ஆமன் பார்க்கல, மொர்தேக்காயை மாத்திரம் எட்டி பார்க்குறார். தாளை விழாமல் பணிந்து கொள்ளாமல் அவர் அமைதியாக இருக்கிறார். இதை ஆமான் பார்த்த உடனே மூர்க்க வெறி கொண்டான், மூர்க்க வெறி கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பங்கள் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறதுக்கு காரணம் இந்த கோல் சொல்லுகிற குணத்தினால. அண்ணன் தம்பியை பற்றி, தம்பி அண்ணனை பற்றி யார்த்தையாவது குறை சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வீட்டுக்கு வருகிற கணவரிடத்தில் அன்னைக்கு நடந்த எல்லா காரியங்களையும் கோல் சொல்கிறது மாதிரி மனைவி ஆனவள் தகப்பனை குறித்து, தாயை குறித்து சொல்லி குடும்பங்களில் பிளவுகள், நல்ல சந்தோஷமாக போயிருக்கிற குடும்பங்கள் இந்த கோல் சொல்கிற இந்த குணாதிசயத்தினால பிரிஞ்சு போகிறது, சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகள் 26:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். எங்கே சண்டை வரும்? இந்த கோல் சொல்லுகிறவர்கள் இருக்கிறதுனால. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும்.
சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க, பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எரியும், அது உள்ளத்துக்களை தைத்து கொண்டு இருக்கும். லேவியராகமும் 19:16 சொல்லுகிறது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. நியாயப்பிரமாண சட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நிறைய நியாயப்பிரமாணங்களை சொன்னபோது அவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. 2 Corinthians 12:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், குறிந்து திருச்சபையை பார்த்து கோல் சொல்லுதல் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் நிறையா உங்களிடத்தில் பகைகளையும் விரோதங்களையும் சண்டைகளையும் குறித்து கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? கோல் சொல்லுதல் அது உங்கள் திருச்சபையில் குறிந்து திருச்சபையில் உண்டாயிருக்கிறது, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குணாதிசயம் இருந்துச்சுன்னா நம்ம செட்டிலாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஷேக் ஆயிரும். நீங்கள் இந்த குணாதிசயத்தோடு இருக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த குணாதிசயத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை நம்ம சந்திக்க நேரிடும், மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஒருத்தர் தான் ஆமாண்ட போய் சொன்னாங்க, முழு யூத குலத்தையும் 127 நாடுகளில் இருக்கிற யூத குலத்தையும் முற்றிலுமாக அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். ஆமாம், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதனுடைய விளைவு, கோல் சொல்லுவதனுடைய விளைவு மிகப்பெரிய விளைவாக இருக்கக்கூடும். அது இந்த மொர்தேக்காய்க்கு இருந்துச்சு. அடுத்த பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். அரண்மனை வாசலில் இருந்த மொர்தேக்காய் அலறிக்கொண்டு வீதிக்கு வந்ததுக்கு 3 காரணம். 1, தலைமுறை தலைமுறையாக நடக்கிற யுத்தத்தினால. 2, பாவ பழக்க வழக்கம் குடியினால. 3, கோல் சொல்கிறதுனால. இப்போ இந்த மொர்தேக்காய் ஒரு பெரிய மனிதனாக மறுபடியும் மாற்றப்படுகிறார். நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் 10:2 சொல்லுகிறது, வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தேக்காயினுடைய மேன்மையும் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ராஜாவை பெரியவனாக்கினான் என்று, ராஜா மொர்தேக்காயை பெரியவனாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தேக்காயினுடைய மேன்மைகள் ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, 3 சொல்லுகிறது, 10:3 யூதனாகிய மொர்தேக்காய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். அகாஸ்வேருக்கு ரொம்ப பிடித்தமான மனிதனாக மாறிவிட்டான். யூதர்களுக்கும் பிடித்தமான மனிதனாய் மாறிவிட்டான். ஒரு பெரிய மேன்மையை பெற்றுக்கொண்டான். அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தவன் இப்போ அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். ஒரு பெரிய மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம். இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு அதைவிட மேலான மேன்மைக்கு நேராக நடத்தப்பட்டான். ஒருவேளை நீங்கள் கூட சின்ன சின்ன காரியத்தினால உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டு வீதிக்கு வந்த நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மொர்தேக்காயை மேன்மைப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புகிறார், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த மொர்தேக்காய் உபவாசித்து ஜபித்தான், உபவாசித்து ஜபித்தான். இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் தலைமுறை தலைமுறையாக நடக்கிற யுத்தத்திலே வெற்றியை மேற்கொள்வார்கள். உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது மது பழக்கத்திலே உள்ளவர்கள் விடுதலையாவார்கள். உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கோல் சொல்லுகிற அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். கோல் சொல்லுகிறதின் மூலமாய் வருகிற விளைவுகளிலிருந்து நாம் தாண்டி வெற்றி நடை போடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அதனால தான் இயேசு சொன்னார், இவ்வித பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் போகாது. உபவாச ஜபம் ஒரு மேன்மையான ஜபம். அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நேரே
கர்த்தருடைய எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்தார், உபவாசித்து ஜபித்தார். அற்புதம் நடைபெற்றது. நினைவே மக்கள் 40 நாள் தான் உண்டு, அழிந்து போவீங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கன்னு சொன்ன பொழுது நினைவே ராஜா, பெரியோர், சிறியோர், ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசித்து ஜபித்தார்கள். கர்த்தர் மனம் இறங்கினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நல்லா இருந்த என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சோர்ந்து போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் மேலான உயர்வுகளுக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே உபவாசித்து மன்றாடுங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களை வருத்தி ஜெபியுங்கள். கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்வார். ஜோமனோமா கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையும் நல்லா இருந்த என் வாழ்க்கையும் அசைக்கப்பட்டதாக உணர்கிறேன், வீதிக்கு வந்ததாக நாங்கள் நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும், அதை விட மேலாகவும் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேளுங்க. மதுபான பழக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே விடுதலையாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் இந்த மதுபான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தா, உங்களுடைய கணவர், உங்களுடைய தகப்பனார் இந்த மதுபான பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தாங்கன்னு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கோல் சொல்லுகிற அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இந்த தவறை நீ செய்ய மாட்டேன், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். உபவாசித்து ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கிறேன். எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் மொத்தேக்காயும் யூத ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். யூத குலம் காப்பாற்றப்பட்டது. மொர்தேக்காய் மறுபடியும் உயர்ந்த இடத்திற்கு வந்தார். ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாரு என்று சொல்லி ஜெபிப்போம். பரலோக தந்தையே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டது, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டது உம்முடைய வார்த்தைகள், அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாவ பழக்க வழக்கமான கோல் சொல்லுதல், குடிப்பழக்கம் இவற்றிலிருந்து விடுதலை ஆவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பாரும். தலைமுறை தலைமுறையாக குறிப்பிட்ட காரியத்தில் நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். உபவாசித்து ஜெபிக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கண் நோக்கி பாரும். அவருடைய உபவாச ஜெபத்தின் வழியாய் கர்த்தர் மாபெரும் கிரியைகளை செய்வீராக. எழுந்து போனதை நாளத்தனையாய் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தரபி செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். திரியேக துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாரே ஆராதனை கீதம் 4 கீதங்களும் கீர்த்தனைகளும் 12 பாடுவோம். ஆராதனை கீதம் 4 கீதங்களும் கீர்த்தனைகளும் 12. நீ திருவாடிக்கு நமஸ்தே நமோ.
ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். நம்முடைய மனபாரங்களை அவரிடத்திலே இறக்கி வைப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் மாறாதவர், அவர் வல்லமையில் மாறாதவர், ஆலோசனையில் மாறாதவர், ஆச்சரியங்களை காணப்பண்ணுகிறவர், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று நமக்கு வாக்கு செய்திருக்கிறார். ஆண்டவரே, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியா நான் விரும்புகிற காரியத்தில் உமக்கு சித்தமானால் ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்போம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். தேசத்திலே சமாதானம் நிலவும்படியாய் கேட்போம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்போம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் மன்றாடுவோம். வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே வசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். எபினேசரே ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எல்ஷடா, எல்ரோயி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தந்தீர், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளுக்காக, குடும்பத்துக்காக ஆசீர்வாதங்களுக்காய் மன்றாடி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மனம் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை கேட்டறலும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரமணிக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம், சமாதானம் ஒவ்வொரு எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலும் நிலவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறீரே. வாதைகள், பொல்லாப்புகள், தீங்குகள் உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. உன் துக்க நாட்கள் முடிந்து போம்,
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போவதாக, துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாக்குவீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மன பாரத்தோடு, மன கிளேசத்தோடு, என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து விடாதா? ஆண்டவரே, ஒரு திருமண வாழ்க்கை என் பிள்ளைக்கு அமைஞ்சிராதா? என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவந்துட மாட்டானா? ஆண்டவரே, ஒரு நல்ல சூழ்நிலையை என் குடும்பத்தில் உண்டாக்கி தர மாட்டீரா என்று அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. பெருமூச்சோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறவர்கள் உண்டு. தங்களுடைய கண்களை உமக்கு நேராய் உயர்த்துகிற தேவ பிள்ளைகள் உண்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. ஆமாண்டவரே, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வர முடியும். எங்களுடைய கண்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம். யாரெல்லாம் உமை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிப்பி தரலும். வெளிச்சத்துக்கு பதிலாக இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை தார். ஆண்டவர் செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, என்னுடைய தேசத்துக்காய் மன்றாடுகிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். ஊரடங்கு தளர்வை தந்திருக்கிறீர், நன்றி அப்பா. முழுமையான தளர்வு கிடைக்க பெறவும், ஜனங்கள் தங்களுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை சரியாய் செய்யவும் ஆண்டவர் கிருபை தாரும். தேசத்திலே இருக்கிற 60 கோடி கூலி தொழிலாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய புதிய வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி தாரும். உணவு பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். கொரோனா வைரஸ் தொற்று முழுவதுமாய் அழிக்கப்படவும். சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே குடும்பம் குடும்பமாய் ஆராதனை செய்யும் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, பிழைப்பு நிமித்தம், கல்வி நிமித்தம், குடும்ப சூழல் நிமித்தம் எங்களுடைய திருச்சபை மக்கள் வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே வசிக்கிறார்களே, அவர்களையெல்லாம் கண்ணோக்கி பார்த்தருளும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எங்கிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கட்டும். கர்த்தர் செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய தேசத்தில் நடைபெறுகிற மிஷினரி ஊழியங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மிஷினரிகளும் தேசத்தின் எழுப்புதல்களுக்காக போராடி கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் சொல்லுகிற நற்செய்தி அநேக கூட்டமான ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் ஆராயப்படுத்தட்டும் ஐயா. அவர்களுக்கு உண்டான எதிர்ப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். மிஷினரிகளுக்கு தேவையான நல்ல சுகம்பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தாரும். இவருடைய திருமண்டலத்தை ஆசீர்வதியும். பேராயர், ஆஃபீஸ் பேரஸ், அனைத்து குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியார்களை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்தும். கர்த்தர் செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் தோத்துறோம். கல்வி ஞானத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரட்டும். நல்ல கிறிஸ்தவ குணாதிசயங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும். வாலிபர்களை ஆசீர்வதியும். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, தாய்மார்க்காக, தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறோம். குடும்ப பாரங்களை சுமந்து கொண்டு குடும்பத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் உழைக்கிற உழைப்பை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். கையின் பிரயாசங்களை சாப்பிடும்படி அனுக்கிரகம் பாராட்டும். வீணான செலவுகளுக்கு, குறிப்பாய் மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, வயது முதிர்ந்தவர்களுக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கண்களிலே ஒளியையும், கால்களிலே திடகாத்திரத்தையும், இருதயத்திலே பலனையும், தைரியத்தையும், உற்சாகத்தையும் தாரும். வியாபாரம் செய்யுடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும். தொழில் செய்யுடைய தொழில்களை ஆசீர்வதியும். விவசாயம் செய்யுடைய விவசாயங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரசு அலுவலகங்களில் பணி செய்கிறவர்கள், தனியார் அலுவலகங்களில் பணி செய்கிறவர்கள், கல்வி பணி செய்கிறவர்கள் எல்லாருடைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். நீர் மகிமைப்பட்டரலும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக்கும். துதிகன மகிமையாவற்றை உமக்கே சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜெபம் பண்ண கடவோம். நீரதான
கர்த்தர் உங்களோடிருப்பாராக கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள் உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே தகுதியும் நீதியும் அதுவேயாகும் கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே நாங்கள் இக்காலத்திலே விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர் மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர் நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டி முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகும் தேரிடமேன்மை படுதி தூய சேனைகளின் கத்தரம் தேவரி தூயவ தூயவ தூயவரனமே துதி மிகும் செய்து மகிமை படுத்தி தூய சேனைகளின் கத்தரம் தேவரி தூயவ தூயவ தூயவரனமே தூத்தியம் செய்து மகிமை படுத்தி கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா கருணையாயிருந்து வருபவரா உத்தம சோஸ்திரம் ஏற்பவரா உன்னதத்தில் என்றும் ஹோசன்னா ஆம் பிதாவே நீர் பரிசுத்த நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தலி நீரே அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டினாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்குள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சர சொத்தையும் வந்து பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லம் இளப்பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனம மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட பாடுவோமாக. வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமா. தினமங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமா. தீமையிலே ஜெமி
கர்த்தருடைய பந்தியிலே இணைக்கப்பட நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய இரக்கத்துக்காக அமைதியாய் ஜெபிப்போம். தாழ்மை பிரவேசத்தின் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமென். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் முழங்கால் படிகட்டு தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரம பிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரம் ரத்தமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை பூசித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். சரீரமும் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்குப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் சேர்த்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்களும் இந்த பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்தரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அன்பிலும் அறிவில் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய சுக வாழ்வு கட்டளை இட கடவுது. கீதமாக ஆராதனை கீதம் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264. ஆராதனை கீதம் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264. வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வீதிக்கு வந்த மொர்தெக்காயை அரண்மனையின் உயர்ந்த பொறுப்பில் அமர்த்தியவரே, எங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். எங்களிடத்தில் காணப்படுகிற பாவ பழக்க வழக்கங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒழித்துவிட்டு உமக்குள் புதிய மனுஷனாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உபவாசித்து ஜெபித்து அற்புதங்களை சுந்தரித்து கொள்ள கிருபை தாரும். இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, தெய்வீக சமாதானத்தோடு போய் வருவோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.